ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபன் ப்ராங்க் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆலில் போட்டுடுங்க. அப்போனா தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் நம்ம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்காவது நாள் ஆன் பண்ண பாலையில் எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி போனேனுங்கிறத பற்றி தான் வீடியோ போட போகிறேன். இருக்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியும், அதனால் நம்ம இருக்கிறதுக்கு நல்ல வீடியோலாம் தெளிவாக நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூவெல்லாம் உறுத்திட்டு இடுக்கிட்டு அதுக்கப்புறம் போனே போகிறோம். இதை தான் இன்றைக்கி நான்காவது நாள் பண்ண போகிறோம். நாளைக்கு அஞ்சாவது நாள் வந்து சீவ போகிறோம். அப்படி ஏதாவது ஒரு புதுப்பனை இன்றைக்கி தான் இடிக்கிறோம் அப்படின்னா லைட்டாக வந்து சீவி பார்க்கலாம். அது எப்படிங்கிறத இன்றைக்கி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். என்ன ஒரு பாலையை நம்ம சீவி பார்த்தாச்சு, அது எப்படி பயணி போடுதுங்கிறத பார்த்துடலாம். வெளியே தெரிய மாட்டேன் கேமராவில். பயணி இருக்கிறதுனால சூரிய உள்ள பட்டா தெரிய மாட்டேங்கி, நல்லா பயணி போடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அளவரையே எவ்வளோ போடுது பாருங்கள், நல்லா சொட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இதுமாதிரி சூப்பராக போடும். இது மூன்றாம் நாளே இப்படி போடுதுங்கும்போது நாலாவது நாள் நம்ம இடுக்கி விட்டதுக்கப்புறம் சூப்பராக பயணி போடும். பார்த்தீங்கன்னா எல்லா பாலைகளும் நம்ம இடுக்கி முடித்தாச்சு. இடுக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலைகள்லாம் வந்து கிழித்து ஒன்று சேர்த்து கெட்ட போகிறோம். இந்த கெட்டுறதுனால தான் பயணி போடுதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. இல்லை ப்ரோ, கண்டிப்பாக இது வந்து கெட்டுறதுனால பயணி போடலை. அதுக்கு முன்னாடியே நம்ம இடுக்கிறதுனால மட்டும்தான் இது வந்து பயணி போடும். கெட்டுறது எதுக்காக அப்படின்னா நம்ம சீவுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து சேர்த்து சேர்த்து பாலைகளை கட்டி வைக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பாலைகளை அந்த சேர்த்து கட்டினது கொஞ்ச நாளையில் நம்ம வந்து வெட்டி விட்டுறது தான் ஆகணும். ஏன்னா உள்ளே வந்து இந்த பூக்கள்லாம் உள்ள வந்து புழு வைக்கிறனுமே நிலைமைக்கு வந்துடும், அதனால் அதை வெட்டி விட்டுட்டு மறுபடி சீவிர மாதிரி தான் இருக்கும். அதனால் கெட்டுறதுலாம் இதில் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா அது கெட்டுறதுல தான் பதினி போடும், நல்லா கெட்டு எவ்வளோ டைட்டாக இருக்கோ அதை பொறுத்தும் பயணி போடும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, கெட்டுறது வந்து நம்ம இஷ்டத்து தான் கட்டியிருக்கிறோம், கெட்டாமல் கூட விடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நம்ம எப்படி கெட்டுறதுங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பனைமரத்து ஓலைகளை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓலைகளை எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம். ரெண்டு ரெண்டு, அதாவது சொச்சத்தமாக கிழிச்சிக்கலாம். எப்படி கிழிக்கணும்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், சின்ன சைஸில் ஒரு ஈக்கோடு சேர்த்து இப்படி கட்டியிருக்கிறோம். இப்போ இந்த பாலையை நான் உங்களுக்கு கீட்டி கிழிச்சி கட்டி காட்டுறேன், எப்படி கட்டணும் பாருங்கள். இப்போ பாருங்கள் இப்படி தான் புனையணும், எப்படி புனைஞ்சிருக்கும் பாருங்கள். அதாவது ஃப்ரண்டில் சீவுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கா அதை பொறுத்து நம்ம வந்து புனைஞ்செடுத்துருக்கோம். இதை வந்து சீவா சீவா அப்படி இப்படி இந்த கெட்ட லேசாக நவுட்ட முடிஞ்சு நவுட்டணும், இல்லைன்னா அவுத்து போட்ட வேண்டியதான். மறு இதுக்கு மேலே வர்றதை நம்ம கலசுகளை அப்படியே தூக்கி வைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட்டிட்டு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளே வைக்கிறது எப்படி, கலசம் எப்படி கட்டுறதுங்கிறத வச்சு நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையுமே கட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பாலைகளை கிளிக்கணும் கிளிக்காண்டாம் அப்படிலாம் அந்த அவசியமே கிடையாது. அதாவது கெட்ட முடியல, அப்படி சேர்த்து கெட்ட முடியல அப்படிங்கிறக்காக தான் நம்ம கிழிச்சு வச்சுருக்கோம். அப்படி கிழிக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்கள் ஒரு பாலையை பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக்காமலே கட்டியிருக்கோம். இந்த மாதிரி கிழிக்காமல் கூட கட்டலாம். கிழிச்சிட்டு கட்டுறதும் கிழிக்காமல் கட்டுறதும் உங்கள் விருப்பம் தான். அது கட்டுறது அந்த வசதி பொறுத்து நீங்கள் கிழிச்சிக்கிடுங்க. கிழிக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது, அதுதான் சொல்லத்தான் இது பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபன் ஃப்ரெண்ட் சேனல். நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.